ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு இது நம்ம வீடு கோவை சேனல். நான் உங்கள் சிவா. இன்றைக்கி நம்ம ஷோவில் பார்க்க போகிற வீடு கோயம்புத்தூர் வடவள்ளி லொக்கேஷனில் கட்டி சேல்ஸுக்கு ரெடியாக இருக்க ஒரு 3BHK செமி ஃபர்னிஷ் டியூப்ளக்ஸ் இண்டிபெண்ட் வில்லா. இந்த வீட்டோட ஹைலைட்ஸ் என்னென்னா, வீட்டோட இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியருக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து வீட்டோட இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியரை கிராண்டாக டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட அடுத்த ஹைலைட்ஸ் என்னென்னா, இந்த வீட்டோட நிலவு, கதவு, ஜன்னல், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறக்கான ஸ்டேர்கேஸோட ஹேண்டில்ஸ் எல்லாத்தையுமே பியூர்டி குட்லேயே பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டோட கிச்சனை நம்ம எதிர்பார்க்கறத விட அதிக ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டியோட ஸ்பேசிஸாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட லிவிங் ஹால், டைனிங் ரூம், 3 மாஸ்டர் பெட்ரூம் எல்லாத்துக்குமே ஃபால் சீலிங் டெக்கரேஷன் ஒர்க் பண்ணி கிராண்டாக காட்டியிருக்காங்க. இந்த வீட்டை எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்க, ரூம்ஸ் எல்லாம் எப்படி அமைஞ்சிருக்கு, இதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் இது நம்ம வீடு கோவை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தெற்கு பார்த்த சைட்டில் கிழக்க பார்த்த மாதிரி இந்த வீடை பண்ணியிருக்காங்க. இந்த வீடு கட்டுறதுக்காக யூஸ் பண்ணியிருக்க லேண்ட் ஏரியா 3.5 சென்ட், பில்டப் ஏரியா 2150 ஸ்கொயர் ஃபீட். இந்த வீடு கட்டுறதுக்காக யூஸ் பண்ணியிருக்க லேண்டோட நீளகலம் ஃப்ரண்டேஜ் 39, லென்த்து 39. இப்போ நம்ம பார்க்குறது வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன். வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனை ஸ்ட்ரைப்ஸ் பிரிக் வால் டிசைன், ஃப்ரண்ட் சைடில் செமி கவர்டு பால்கனிலாம் வச்சு கிராண்டாக காட்டியிருக்காங்க. எலிவேஷனுக்கு டார்க் ப்ரௌன், லைட் ப்ரௌன், ஒயிட் கலர் காம்பினேஷன் யூஸ் பண்ணி சிம்பிளாகவும் நீட்டாகவும் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. வீட்டோட காம்பவுண்ட் வாலில் பிரிக் வால் டிசைனில் நேச்சுரல் ஸ்டோனை லே பண்ணி அதுக்கு இடையில பென்சில் கட்டடு கிரானைட்டை லே பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது வீட்டோட மெயின் கேட். வீட்டோட மெயின் கேட்டை ஹெவியான மெட்டலில் ரெடி பண்ணி அதில் ஃப்ளவர் டிசைனில் லேசர் கட்டடு பிளைட்ஸை பொருத்தி அழகாக காட்டியிருக்காங்க. வீட்டோட என்ட்ரன்ஸ் நார்மலாக இருந்தால் நல்லாயிருக்காதுங்கிறதுக்காக காங்கிரீட் ஆர்ச் கட்டியிருக்காங்க. மெயின் கேட் வழியாக உள்ளே என்ட்ரி ஆனோடனே கார் பார்க்கிங். கார் பார்க்கிங்கோட அளவு 10x16. கார் பார்க்கிங்கோட ஃப்ளோரிங்க்கு டார்க் கலர் கிரானைட்டை டைமண்ட் ஷேப்பில் லே பண்ணி அதோட பார்டர்ஸ்க்கு லைட் கலர் கிரானைட்டை டைமண்ட் ஷேப்லேயே லே பண்ணி கிராண்டாக காட்டியிருக்காங்க. வீட்டை சுற்றியுமே நல்லா செட்பேக் ஏரியா விட்டு கம்பவுண்ட் வால் அமைச்சிருக்காங்க. செட்பேக் ஏரியாவுக்குமே கிரானைட்டவே லே பண்ணியிருக்காங்க. வீட்டோட ஃப்ரண்ட் சைடில் உட்டன் ஃபினிஷிங் டைல்ஸை ஸ்ட்ரைப் டிசைனில் லே பண்ணி அதுக்கு இடையில பென்சில் கட்டடு கிரானைட்டை லே பண்ணியிருக்காங்க. கார் பார்க்கிங்கோட வாலில் லைட் கலர் டைல்ஸை ரூஃப் லெவல் வரைக்கும் லே பண்ணியிருக்காங்க. கார் பார்க்கிங் வாலில் வர விண்டோஸோட பார்டர்ஸுக்கு கிரானைட்டை லே பண்ணி என்ட்ரன்ஸை ரொம்ப அழகாக காட்டியிருக்காங்க. கார் பார்க்கிங்லேருந்து ரைட் ஹேண்ட் சைடில் செட்பேக் ஏரியா விட்டு மெயின் டோர் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த செட்பேக் ஏரியாவில் தான் இந்த வீட்டோட போர் அண்ட் சம்ப் அமைஞ்சிருக்கு. சம்ப் 10,000 லிட்டர்ஸ் கெப்பாசிட்டி, போர் 350 ஃபீட் வரைக்கும் போட்டிருக்காங்க. போர் அண்ட் சம்ப் ரெண்டையுமே வாஸ்துப்படி நார்த் ஈஸ்ட் கார்னரில் அமைச்சிருக்காங்க. வீட்டோட வெஸ்டர்ன் சைடில் இருக்க செட்பேக் ஏரியாவில் துணி காயப்படுறதுக்கான ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. சவுத் வெஸ்ட் கார்னரில் இந்த வீட்டோட அவுட்டர் பாத்ரூம் அமைஞ்சிருக்கு. இந்த பாத்ரூமோட அளவு 3.5x6. பாத்ரூமுக்கு தேவையான சானிட்ரி ஐட்டம், பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம பார்க்குறது வீட்டோட மெயின் டோர். ரெண்டு படிக்கட்டு ஏறி வீட்டுக்குள்ளே போகிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. வீட்டோட நிலவும் கதவும் டீ கோட்டில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. சைடில் வர கிரில்லுக்கு டிரான்ஸ்பரண்ட் டஃப் அண்ட் கிளாஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. மெயின் டோர் வழியாக உள்ளே என்ட்ரி ஆனோன்னு லிவிங் ஹால். லிவிங் ஹாலோட அளவு 10x16. லிவிங் ஹாலோட ஃப்ளோரிங்க்கு 2x4 சைஸில் ஹை கிளாசி ஃபினிஷ் 55 டைல்ஸை லே பண்ணியிருக்காங்க. லிவிங் ஹாலோட வென்டிலேஷன் அண்ட் நேச்சுரல் லைட்டிங்க்காக 3 பெரிய டீக்வுட் ஃப்ரெஞ்ச் விண்டோஸை ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. லிவிங் ஹாலோட வெஸ்டர்ன் சைடில் டார்க் ப்ரௌன் வித் லைட் ப்ரௌன் கலர் காம்பினேஷனில் சிம்பிளான உட்டன் வால் மவுண்டட் டிவி யூனிட். லிவிங் ஹாலோட சீலிங்கில் ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஜிப்சம் போர்டு யூஸ் பண்ணி ஃபால் சீலிங் டெக்கரேஷன் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதில் ஸ்பாட் லைட்ஸ் அண்ட் ஸ்ட்ரிப் லைட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த வீட்டில் வர எல்லா விண்டோஸ் அண்ட் ஃப்ரேம்ஸையும் டீ குள்ளே ரெடி பண்ணி அதில் செயின் கோபைன் டஃப் அண்ட் கிளாஸை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது லிவிங் ஹாலோட வெஸ்டர்ன் சைடு வாலில் ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்க பூஜா ரூம். பூஜா ரூமோட டோருக்கு டீ குட் டோர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. பூஜா ரூமில் பேஸ் கேபினெட்ஸ் ரெடி பண்ணி வாலில் செராமிக் டேஸை ஒட்டி அதில் ஸ்டீல் பீடிங் டிசைன் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. லிவிங் ஹாலிலிருந்து வெஸ்டர்ன் சைடில் இந்த வீட்டோட டைனிங் கம் கிச்சன் அமைஞ்சிருக்கு. டைனிங் கம் கிச்சன் போகிற வழியில் இருக்க ஓப்பனிங்க்கு உட்டன் பேனலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. லிவிங் ஹாலோட வெஸ்டர்ன் சைடு ஓப்பனிங் வழியாக உள்ளே போனோன்னா ரைட் ஹேண்ட் சைடில் இந்த வீட்டோட டைனிங் அமைஞ்சிருக்கு. இந்த டைனிங்கோட அளவு 8x17. டைனிங்கோட வென்டிலேஷன் அண்ட் நேச்சுரல் லைட்டிங்காக ஒரு பெரிய உட்டன் டீ குட் விண்டோ ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. டைனிங்கோட சீலிங்லேயும் ஜிப்சம் போர்டு யூஸ் பண்ணி ஃபால் சீலிங் டெக்கரேஷன் ஒர்க் பண்ணி அதில் ஸ்பாட் லைட்ஸ், கோல்டன் கலர் ஸ்ட்ரிப் லைட்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. டைனிங்கோட நார்த் ஈஸ்ட் கார்னரில் வாஷ் பேஷன் வித் பேஸ் கேபினெட்ஸோட ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு மேலே ஒரு மிரர் ஃபிக்ஸ் பண்ண போகிறாங்க. டைனிங்கில் ஸ்டோரேஜுக்காக வால் செல்ஃப் ப்ரொவைட் பண்ணி அதில் கிளாஸ் டோர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க.
டைனிங்லேருந்து கிச்சன் போகிற வழியில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் டார்க் ப்ரௌன் வித் லைட் ப்ரௌன் கலர் காம்பினேஷனில் காக்ரி யூனிட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. வால் கேபினெட்ஸில் கிளாஸ் டோர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது இந்த வீட்டோட கிச்சன் ஏரியா. இந்த கிச்சனோட அளவு 10x11. கிச்சனோட வென்டிலேஷன் அண்ட் நேச்சுரல் லைட்டிங்காக ரெண்டு பெரிய டீக்வுட் விண்டோஸை ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. கிச்சனோட வாலுக்கு ஒயிட் கலர் கிளாசி டைப் செராமிக் டைல்ஸை ரூஃப் லெவல் வரைக்கும் லே பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது டால் கேபினெட்ஸ். இதையும் டார்க் ப்ரௌன் வித் லைட் ப்ரௌன் கலர் காம்பினேஷனில் ரெடி பண்ணி கிளாஸ் டோர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு மேலே வர லாஃப்ட்டுக்கு அதே காம்பினேஷனில் கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. டால் கேபினெட்ஸோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஓப்பன் செல்ஃப் மாதிரி உட்லேயே ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. கிச்சனோட கவுண்டர் டாப்பை காக்ரி யூனிட்லேருந்து அப்படியே யூ ஷேப்பில் டெவலப் பண்ணி கவுண்டர் டாப்போட டாப்புக்கு கிரனட்டை லே பண்ணியிருக்காங்க. கிச்சனோட சிங்கை ஒயிட் கலர் கிரனட்டில் லே பண்ணியிருக்காங்க. அதுக்கு ஒரு குட் வாட்டர் டேப்பும் சால்ட் வாட்டர் டேப்பும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. கிச்சனோட கவுண்டர் டாப்புக்கு கீழே வர பேஸ் கேபினெட்ஸை காக்ரி யூனிட்லேருந்து அப்படியே யூ ஷேப்பில் டெவலப் பண்ணி டார்க் ப்ரௌன் வித் லைட் ப்ரௌன் கலர் காம்பினேஷனில் ரெடி பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது வால் கேபினெட்ஸ். கேபினெட்ஸோட டோருக்கு கிளாஸ் டோர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. டால் கேபினெட்ஸ்க்கு மேலே எல் ஷேப்பில் லாஃப்ட் அமைச்சு அதுக்கும் டார்க் ப்ரௌன் வித் லைட் ப்ரௌன் கலர் காம்பினேஷனில் கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஆக மொத்தம் இந்த கிச்சனை நம்ம எதிர்பார்க்குறத விட அதிகமாக ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டியோட ரெடி பண்ணியிருக்காங்க. நம்ம பார்க்குறது டைனிங்லேருந்து கிச்சன் போகிற வழியில் ரைட் ஹேண்ட் சைடில் அமைஞ்சிருக்க மாஸ்டர் பெட்ரூமோட டோர். பெட்ரூமோட டோரை டீக்குள்ளே ரெடி பண்ணி அதில் கோல்டன் பீடிங் டிசைன் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டோரோட ஓப்பனிங்கும் கூட உட்டன் பேனலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்க மாஸ்டர் பெட்ரூம். இந்த மாஸ்டர் பெட்ரூமோட அளவு 10x16. இந்த பெட்ரூமோட வென்டிலேஷன் அண்ட் நேச்சுரல் லைட்டிங்காக ரெண்டு பெரிய டீக்வுட் விண்டோஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பெட்ரூமோட சீலிங்க்கு ஜிப்சம் போர்டு யூஸ் பண்ணி ஃபால் சீலிங் டெக்கரேஷன் ஒர்க் பண்ணி அதில் ஸ்பாட் லைட்ஸ், கோல்டன் கலர் ஸ்ட்ரிப் லைட்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி சூப்பராக காட்டியிருக்காங்க. பெட்ரூமோட சவுத் அண்ட் சைடு வாலில் டார்க் ப்ரௌன் வித் ஒயிட் கலர் காம்பினேஷனில் வால் ரூஃப் அண்ட் கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது இந்த பெட்ரூமோட நார்த் அண்ட் சைடு வாலில் டார்க் ப்ரௌன் வித் லைட் ப்ரௌன் கலர் காம்பினேஷனில் ரெடி பண்ணியிருக்க ட்ரெஸ்ஸிங் டேபிள். ட்ரெஸ்ஸிங் டேபிளை ஸ்டோரேஜோட சூப்பராக ரெடி பண்ணி செல்ஃப்ஸுக்கெல்லாமே ஹார்டான கிளாஸஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது பெட்ரூமோட நார்த் அண்ட் சைடில் அமைஞ்சிருக்க அட்டாச் பாத்ரூமோட டோர். டோரை டார்க் ப்ரௌன் வித் ஒயிட் கலர் காம்பினேஷனில் ரெடி பண்ணி ஓப்பனிக்கு உட்டன் பேனலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குற இந்த அட்டாச் பாத்ரூமோட அளவு 4.5x10. பாத்ரூமுக்கு பிளாக் வித் ஒயிட் கலர் கான்செப்டில் ஸ்டீல் பீடிங் டிசைனோட டெய்ல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. வெஸ்டர்ன் டாய்லெட்டை கன்சீல்டு ஃப்ளஷ் டேங்கோட ரெடி பண்ணியிருக்காங்க. பாத்ரூமோட ஈஸ்டர்ன் சைடில் ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்கான வாஷ் பேசன் பேஸ் கேபினெட்ஸோட ரெடி பண்ணி மிரர் ஃபிக்ஸ் பண்ண போகிறாங்க. பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே ஜாகுவார் பிராண்ட்லேயும் சானிட்ரி ஐட்டம்ஸ் எல்லாமே ரோக்கா பிராண்ட்லேயும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறக்கான ஸ்டார்கேஸ். ஸ்டார்கேஸோட லேண்டிங்க்கு டார்க் லெதர் ஃபினிஷிங் கிரனேட்டை லே பண்ணியிருக்காங்க. ரைஸுக்கு லைட் கலர் டைல்ஸை லே பண்ணியிருக்காங்க. ரைஸில் டைமண்ட் ஷேப்டு கிரனேட்டை லே பண்ணி அழகாக காட்டியிருக்காங்க. ஸ்டார்கேஸோட ஹேண்ட் ரைல்ஸை டீக்குள்ள ரெடி பண்ணி அதில் செயின் குபேன் டஃப் அண்ட் கிளாஸை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டார்கேஸ் ரூமோட வென்டிலேஷன் அண்ட் நேச்சுரல் லைட்டிங்காக ஃப்ரெஞ்ச் விண்டோ டைப்பில் பெரிய டீக்வுட் விண்டோவை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டார்கேஸ் வழியாக ஃபஸ்ட் ஃப்ளோர் லேண்ட் ஆனோன்ன லாபி. லாபியோட அளவு 8x16. கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்த மாதிரியே ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயும் 2x4 சைஸில் கிளாசி ஃபினிஷ் வெர்டிஃபைட் டைல்ஸை லே பண்ணியிருக்காங்க. லாபியோட சீலிங்க்கும் ஃபால் சீலிங் டெக்கரேஷன் ஒர்க் பண்ணி ஸ்பாட் லைட்ஸ், ஸ்ட்ரிப் லைட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்க ஃபஸ்ட்டு மாஸ்டர் பெட்ரூமோட டோர். டீக்குள்ள ரெடி பண்ணி கோல்டன் பீடிங் டிசைன் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. டோரோட ஓப்பனிங்க்கு உட்டன் பேனலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குற இந்த மாஸ்டர் பெட்ரூமோட அளவு 10x16. பெட்ரூமோட வென்டிலேஷன் அண்ட் நேச்சுரல் லைட்டிங்காக ரெண்டு பெரிய டீக்வுட் உட்டன் விண்டோஸை ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூம்லேயும் ஜிப்சம் போர்டு யூஸ் பண்ணி ஃபால் சீலிங் டெக்கரேஷன் ஒர்க் பண்ணி ஸ்பாட் லைட்ஸ், ஸ்ட்ரிப் லைட்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. பெட்ரூமோட சவுத் அண்ட் சைடு வாலில் டார்க் வித் லைட் கலர் காம்பினேஷனில் வார்ட்ரூப், ட்ரெஸ்ஸிங் டேபிள், லாஃப்ட் கபோர்டோட ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது இந்த பெட்ரூமில் இருக்க அட்டாச் பாத்ரூமோட டோர். டார்க் வித் ஒயிட் கலர் கான்செப்டில் ரெடி பண்ணி ஸ்டீல் பீடிங் டிசைன் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குற இந்த பாத்ரூமோட அளவு 4x10. இந்த பாத்ரூமுக்கு பிளாக் வித் ஒயிட் கலர் காம்பினேஷனில் டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. வெஸ்டர்ன் டாய்லெட்டை கன்சீல்டு ஃப்ளஷ் டேங்கோட ரெடி பண்ணியிருக்காங்க. பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே ஜாகுவார் பிராண்ட்லேயும் சானிட்ரி ஐட்டம்ஸ் எல்லாமே ரோக்கா பிராண்ட்லேயும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது வாஷ் பேஷன் பேஸ் கேபினெட்ஸோட ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. மேலே ஒரு மிரர் ஃபிக்ஸ் பண்ண போகிறாங்க. இப்போ நம்ம பார்க்குறது ஃபஸ்ட் ஃப்ளோரில் அமைஞ்சிருக்க செகண்ட் மாஸ்டர் பெட்ரூமோட டோர். இதையும் டீக்குள்ளே ரெடி பண்ணி ஸ்டீல் பீடிங் டிசைன் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க.
இப்போ நம்ம பார்க்குற இந்த மாஸ்டர் பெட்ரூமோட அளவு 10x16. இந்த பெட்ரூமோட வென்டிலேஷன் அண்ட் நேச்சுரல் லைட்டிங்காக ரெண்டு பெரிய டீக்வுட் விண்டோஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பெட்ரூமோட ஃப்ளோரிங்க்கு உட்டன் பிளாங்கை லே பண்ணி ரொம்ப ரிச்சாக காட்டியிருக்காங்க. பெட்ரூமோட சீலிங்க்கு ஜிப்சம் போர்டு யூஸ் பண்ணி ஃபால் சீலிங் டெக்கரேஷன் ஒர்க் பண்ணி அதில் ஸ்பாட் லைட்ஸ், கோல்டன் கலர் ஸ்ட்ரிப் லைட்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி சூப்பராக காட்டியிருக்காங்க. பெட்ரூமோட சவுத் அண்ட் சைடு வாலில் டார்க் ப்ரௌன் வித் ஒயிட் கலர் காம்பினேஷனில் வார்ட்ரூப் அண்ட் கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது இந்த பெட்ரூமோட நார்த் அண்ட் சைடு வாலில் டார்க் ப்ரௌன் வித் லைட் ப்ரௌன் கலர் காம்பினேஷனில் ரெடி பண்ணியிருக்க ட்ரெஸ்ஸிங் டேபிள். ட்ரெஸ்ஸிங் டேபிளை ஸ்டோரேஜோட சூப்பராக ரெடி பண்ணி செல்ஃப்ஸுக்கெல்லாமே ஹார்டான கிளாஸஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது பெட்ரூமோட நார்த் அண்ட் சைடில் அமைஞ்சிருக்க அட்டாச் பாத்ரூமோட டோர். டோரை டார்க் ப்ரௌன் வித் ஒயிட் கலர் காம்பினேஷனில் ரெடி பண்ணி ஓப்பனைக்கு உட்டன் பேனலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குற இந்த பாத்ரூமோட அளவு 4.5x10. டார்க் வித் லைட் கலர் கான்செப்டில் டைல்ஸ் ஒர்க் பண்ணி அதில் ஸ்டீல் பீடிங் டிசைனை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. வெஸ்டர்ன் டாய்லெட்டை கன்சீல்டு ஃப்ளஷ் டேங்கோட ரெடி பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது வாஷ்பேஷன் பேஸ் கேபினெட்ஸோட ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. மேலே ஒரு மிரர் ஃபிக்ஸ் பண்ண போகிறாங்க. பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே ஜாகுவார் பிராண்ட்லேயும், சானிட்டரி ஐட்டம்ஸ் எல்லாமே ரோக்கா பிராண்ட்லேயும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது லாபியிலேருந்து பால்கனிக்கு போகிறக்காக ப்ரொவைட் பண்ணியிருக்க டோர். இப்போ நம்ம லாபியிலேருந்து பால்கனிக்கு என்ட்ராகிறோம். இந்த பால்கனியோட அளவு 8x11. பால்கனியோட ரூஃபிங்காக செமி கவர்டு டைப்பில் பர்க்லா டிசைன் பண்ணியிருக்காங்க. பால்கனியோட ஃப்ரண்ட் அண்ட் சைடில் கைப்பிடிக்கு பதிலாக லேசர் கட்டடு மெட்டல் பிளேட்ஸை பொருத்தி ரொம்ப அழகாக காட்டியிருக்காங்க. பர்க்லாஸ்க்காக டிசைன் பண்ணியிருக்க காலத்துக்கு டெக்ஸ்சர் டிசைன் பண்ணி கிராண்டாக காட்டியிருக்காங்க. பால்கனியோட ஃப்ளோரிங்காக 1x1 சைஸில் மேட் ஃபினிஷிங் வெட்டிஃபை டைல்ஸை லே பண்ணியிருக்காங்க. பால்கனியை 5 feet பேசேஜோட எல் ஷேப்பில் டெவலப் பண்ணியிருக்காங்க. இந்த எல் ஷேப்பில் நம்ம பூத்தொட்டிலாம் வச்சோம்னா ரொம்ப அழகாக இருக்கும். பால்கனி ஃபுல்லாமே கைப்பிடிச்சவரோட டாப்பில் கிரானைட்டை லே பண்ணி ரொம்ப கிராண்டாக காட்டியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது லாபிலேருந்து டெரஸ்க்கு போகிறக்காக ப்ரொவைட் பண்ணியிருக்க உட்டன் டோர். இப்போ நம்ம பார்க்குறது டெரஸுக்கு போகிறக்காக ப்ரொவைட் பண்ணியிருக்க ஸ்டேர்கேஸ். ஸ்டேர்கேஸுக்கு லெதர் ஃபினிஷ்டு கிரானைட்டை லே பண்ணியிருக்காங்க. ஹேண்ட்ரெயில்ஸ் மெட்டலில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. டெரஸில் வெதரிங் கோர்ஸுக்காக 1x1 சைஸில் கூலன் டைல்ஸை லே பண்ணியிருக்காங்க. 2000 liters ஒரு ட்ரிங்கிங் வாட்டர் டேங்க்கும், 2000 liters ஒரு சால்ட் வாட்டர் டேங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த வீடு கோயம்புத்தூரில் வடவழிங்கிற லொக்கேஷனில் அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டை பற்றி ஃபர்தர் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன், கால் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.